வேதாகம வாசிப்பு சங்கீதம் 9வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரை. கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன், உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன், உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும் போது உமது சமூகத்தில் அவர்கள் இடருண்டு அழிந்து போவார்கள். நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றுகிறீர். ஜாதிகளை கடிந்து கொண்டு துன்மார்க்கரை அழித்து அவர்கள் நாமத்தை என்றென்றைக்கும் இல்லாதபடி குலைத்து போட்டீர். சத்துருக்கள் என்றென்றைக்கும் பழக்கப்பட்டார்கள், அவர்கள் பட்டணங்களை நிர்மூலமாக்கினீர், அவர்கள் பேரும் அவர்களோட கூட ஒளிந்து போயிற்று. கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார், தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிறவர் காலங்களில் அவரோ தஞ்சமானவர். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்கள் நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். சீயோனில் வாசமாயிருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். இரத்த பழிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும் போது அவைகளை நினைக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறவார். மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சீயோன் குமாரத்தின் வாசல்களில் விவரித்து உம்முடைய இரட்சிப்பில் களிகூறும்படிக்கு தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பகைஞர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரும். ஜாதிகள் தாங்கள் வெட்டின குழிகளில் தாங்களே விழுந்தார்கள், அவர்கள் மறைவாய் வைத்த வலையில் அவர்களுடைய காலே அகப்பட்டு கொண்டது. கர்த்தர் தாம் செய்த நியாயத்தில் அறியப்படுத்துகிறார். துன்மார்க்கன் தன் கைகளின் செய்கைகளிலே சிக்கி கொண்டான். துன்மார்க்கருக்கும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளுக்கும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. எழுந்தருளும் கர்த்தாவே, மனுஷன் பிளன் கொள்ளாதபடி செய்யும். ஜாதிகள் உம்முடைய சமூகத்தில் நியாயம் தீர்ப்பட கடவார்கள். ஜாதிகள் தங்களை மனுஷரென்று அறியும்படிக்கு அவர்களுக்கு பயம் உண்டாக்கும் கர்த்தாவே. ஆமென். வேதாகம வாசிப்பு சங்கீதம் 10வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரை. கர்த்தாவே, ஏன் தூரத்தில் நிற்கிறீர்? ஆபத்து நேருகிற சமயங்களில் நீர் ஏன் மறைந்திருக்கிறீர்? துன்மார்க்கன் தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவனை கடூரமாய் துன்பப்படுத்துகிறான். அவர்கள் நினைத்த சதி மோசங்களிலே அவர்களை அகப்படுகிறார்கள். துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னை தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான், அவன் நினைவுகளெல்லாம் தேவன் இல்லை என்பதே. அவன் வழிகள் எப்போதும் கேடுள்ளவைகள், உம்முடைய நியாய தீர்ப்புகள் அவன் பார்வைக்கு எட்டாமல் மிகவும் உயரமாயிருக்கிறது. தான் எதிராளிகள் எல்லார் மேலும் சீறுகிறான், நான் அசைக்கப்படுவதில்லை. தலைமுறை தோறும் தீங்கு இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவன் வாய் சபிப்பினாலும் கபடத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது. அவன் நாவின் கீழ் தீவினையும் அக்கிரமும் உண்டு. கிராமங்களின் ஒளிப்பீடங்களிலே பதிவிருந்து மறைவிடங்களிலே குற்றமற்றவனை கொள்ளுகிறான்.
திக்கற்றவர்களை பிடிக்க அவன் கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது. தன் கெபியில் இருக்கிற சிங்கத்தை போல மறைவில் பதிவிருக்கிறான். ஏழையை பிடிக்க பதிவிருந்து ஏழையை தன் வலைக்குள் இழுத்து பிடித்துக் கொள்கிறான். திக்கற்றவர்கள் தன் பலவான்களின் கைகளில் விழும்படி அவன் பதுங்கி கிடக்கிறான். தேவன் அதை மறைத்தார் என்றும் அவன் தம்முடைய முகத்தை மறைத்தும் ஒரு காலம் அதை காண மாட்டார் என்றும் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறான். கர்த்தாவே எழுந்தாரலும், தேவனே உம்முடைய கையை உயர்த்தும், ஏழைகளை மறவாதேயும். துன்மார்க்கன் தேவனை அசட்டை பண்ணி நீர் கேட்டும் விசாரிப்பதில்லை என்றும் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்வானேன். அதை பார்த்திருக்கிறீரே, குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே, நீர் பதிலளிப்பீர். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. துன்மார்க்கனும் பொல்லாதனுமாய் இருக்கிறவனுடைய புயத்தை முறித்துவிடும். அவனுடைய ஆகாமியம் காணாமல் போகும் மட்டும் அதை தேடி விசாரியும். கர்த்தர் சதா காலங்களுக்கும் ராஜாவாய் இருக்கிறார். புற ஜாதியர் அவருடைய தேசத்திலிருந்து அழிந்து போவார்கள். கர்த்தாவே, சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர், அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர். மண்ணான மனுஷன் இனி பலவந்தம் செய்ய தொடாதபடிக்கு தேவரீர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கும் நீதி செய்ய உம்முடைய செவிகளை சாய்த்து கேட்டருளுவீர். மண்ணான மனுஷன் இனி பலவந்தம் செய்ய தொடராதபடிக்கு தேவரீர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்ய உம்முடைய செவிகளை சாய்த்து கேட்டருள்.